இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கல் நெஞ்சையும் கரைய வைக்கிற அளவுக்கு இந்த படத்துல இருக்கு. அப்படி என்னப்பா இந்த கதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காதல் தாங்க கதை. நல்ல வசதியான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அங்க வீட்டுல வேலை பார்க்கற டிரைவரையே கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நம்மள அழ வைக்கிற அளவுக்கு இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. படத்தோட கதைகளை போவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஊரை காமிக்கிறாங்க, அங்கே ஏதோ சில பூஜைகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின பேரு ருக்குமணி, நம்ம ஷார்ட்டா ருக்குன்னு கூப்பிடும். இவங்க நல்லா வசதியான வீட்டு பொண்ணுங்க, ஆனா ஒரே ஒரு பொண்ணு தான். இவங்களுக்கு வயசாகி இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணத்துக்காக மாப்பிளையும் பாத்துட்டு இருக்கு. அதே சமயத்துல அவங்க வீட்டுல வேலை பாக்குற ஒரு டிரைவர், இவர் பேரு கார்த்திகேயன். இப்ப கார்த்திகேயனும் நம்ம ருக்குமணியும் ரெண்டு பேரும் லுக்கு விட்டுட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு ஓடி போலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. வீட்டை விட்டு அப்படியே கிளம்புறாங்க நம்ம ஹீரோ. அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேரும் நைட்ல, நீ என்ன நம்பி வந்துரு, நான் உன்னை ரொம்ப நல்லா வச்சு பாத்துக்கிறேன், கண்கலங்காம வச்சு பாத்துக்கிறேன், எந்த நேரத்துல உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிருப்பாரு. அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு போறாங்க. அப்படியே பல வருஷங்களை கழிச்சு நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க. ரெண்டு குழந்தைங்க, பெண் குழந்தை. அவ்வளவு வசதியான வீட்டு பொண்ணு இங்க காதலனை நம்பி ஓடி வந்து இங்க குடிசை வீட்டுல தங்கியிருக்காங்க. காதலன் நம்ம வீட்டுக்கார அங்கதான் படுத்திருக்காப்புல. ஹீரோயின் அங்கிருந்து வெளியே வந்து வீட்டு வாசல் எல்லாம் பெருகிட்டு இருக்கு. அப்ப அந்த பக்கமா பழக ஓட்டிட்டு போறவரு, என்னமா உன் புருஷன் நைட்டா அங்க பார்த்தன் டாஸ்மார்க்ல ஓவர் ரகலா, எப்படி வர்றதுக்கு நைட்டா இருக்குமே, இன்னும் ஏந்திருக்கலையா, அந்த பசங்களுக்காவது அவன் திருந்தலாம் இல்லமான்னு சொல்லி அவரு சொல்லிட்டு போறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ருக்கு பயங்கர சோகமா இருக்கு. அப்படியே இந்தாண்ட நம்ம பொண்ணை காமிக்கிறான். பெரிய பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ருக்கு போயிட்டு டீ போடலாம் சொல்லி போறாங்க. ஆனா பாருங்க கொடுமை, சக்கரை கூட இல்ல, பாட்டில இருக்கிற சக்கரை எல்லாம் சுரண்டி தான் டீ போட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்காரன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா சேர்த்துக்கல, பிரிஞ்சுதான் இவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பசங்க படுத்த பாய எடுத்து அங்க வைக்கிற போது சத்தம் கேட்டுருச்சான். அதனால வீட்டுக்காரன் எஞ்சி பசங்களையே திட்டிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட பாசம் இல்லங்க இந்த மனுஷனுக்கு. அதே சமயத்துல டீ போட்டாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்காரருக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க. நம்ம இருக்கு குடிச்சு பாத்துட்டு அதுல சக்கரை இல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. ஏன் சக்கரை வீட்டுக்கு ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் நீதான் வாங்கி கொடுக்கணும், காசு குடியான்னு சொல்லி கேக்கிறதுக்கு, இப்படி நீ வசதியா வாங்கணும்னா உன் வீட்டுல இருந்து வரும்போது ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதை பார்த்த நம்ம ருக்குக்கு பயங்கர எரிச்சல். காதலிக்க போது என்னென்னலாம் சொன்ன மனுஷன் இப்ப இப்படி அளவுக்கு மாறிட்டாரு அப்படின்னு. நம்ம ஹீரோ ஒரு கயிறு கம்பெனில வேலை பாக்கிறாரு. ஆனா 10 பைசா வீட்டுக்கு கொடுக்க மாட்டாரு, குடிச்சு அடிச்சிருவாரு. அப்படிப்பட்ட மனுஷன் இங்க நேரம் வந்து டீ குடிச்சிட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு இருக்கான். அவரு கூட வேலை பாக்குறவனுக்கு நம்ம ஹீரோ பார்த்தா கொஞ்சம் பொறாம, பொண்டாட்டி பிள்ளைங்களை சரியா பாக்குறது இல்ல, அதெல்லாம் இங்க குத்தி காமிச்சு பேசிட்டு இருக்காரு. இவருக்கு குடிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு அப்படின்னு. ஆனா ஓனர் இவரை நம்புறாரா, அதை பத்தி அங்க இருக்கிற ஒரு ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ முறைச்சு பாத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம பொண்ண காமிக்கிறாங்க. அந்த குழந்தை ஸ்கூல் போயிட்டு இருக்கு, இன்னைக்கு ஃபீஸ் கட்டணுமா சொல்லி தான் அம்மா கிட்ட கேக்குறாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இந்த குடும்பத்துல ஃபீஸ் எப்படி கட்டுறதுன்னு தெரியல இல்லையா. அதே ஊர்ல தனபாலு சொல்லி ஒருத்தர் வட்டிக்கு விடுறாரு. அவங்க வைஃப் கிட்ட போயிட்டு தான் நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அவங்க வைஃப் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, குழந்தை படிப்புக்கும் சொல்லி தான் நம்ம ஹீரோயின் கேட்டிருக்காங்க. அதனால அந்த அம்மாவும் கொஞ்சம் பணத்தை கொடுக்கறாங்க. ஆனா வீட்டுக்காருக்கு தெரியாம தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உன் புருஷன் அந்த பசங்களை பார்த்தாவது திருந்தலாம்மா, எங்களுக்கு எல்லாம் பாரு குழந்தையே கொடுக்கல அந்த கடவுள், ஆனா அவன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கயிறு திரிக்கிற கம்பெனில தாங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் பெருசா ஒண்ணு வேலை பாக்குறதுல அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலை வாங்கணும், மேஸ்திரி மாதிரி தான் வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சம் ரூட் விட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மாவும் அங்கதான் வேலை பாக்குறாங்க. அதுவும் நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு பீடி குடிச்சுக்கிட்டு இருக்குங்க. கிளவி என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்பப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து காசு வாங்கிட்டு போகும். இந்த பக்கம் குடும்பத்தை காமிக்கிறாங்க. நம்ம சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணும் ரெண்டு பேரும் கஞ்ச குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல பெருசா சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அப்ப அந்த சின்ன பொண்ணு சரியா வாய் பேச முடியாது. அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொஞ்சம் பத்தலங்க. அதனால பக்கத்துல இருக்க அக்கா இருக்காங்க பாத்தியா, இந்த பொண்ணு அவருக்கு சாப்பிடற சாப்பாடுல கொஞ்சம் கொடுக்குது. என்ன நல்ல மனசு பாருங்க இந்த சின்ன வயசு. அடுத்து அந்த பெரிய பொண்ணு ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூல் டீச்சரே வழக்கம் போல வீட்டுல வந்து தான் கூட்டிட்டு போவாங்க. எதாச்சும் நம்ம ருக்குமணியின் டீச்சர் கிட்ட என் பொண்ணு எப்படி இவங்க படிக்கிறாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உங்க பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, கிளாஸ்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், இருக்கிற பசங்களை எல்லாமே அவளை பார்த்துதான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானே சொல்லுவேன் பாத்துக்கங்களேன் அப்படின்னு நம்ம டீச்சரும் நல்லா புகழ்ந்து தள்ளுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷம், ஏதோ தான் பிள்ளையால தான் வாழ்க்கை கொஞ்சம் மாறுமோன்னு. இந்த பக்கம் கம்பெனியில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு டா விட்டுட்டு இருந்தாரு இல்லையா, அந்த பொண்ணு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வலுக்கட்டாயமா வந்து பேசிக்கிட்டு இருக்கு. எங்க அம்மா எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன், ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தான் தெரியுது. இந்த கிளவி என்னடா குடிச்சிட்டு அது பாட்டுக்கு அது சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தான் பொண்ணு இங்க ரூட்டு விடுறது பெத்த தாய்க்கே தெரியும், ஆனா அதெல்லாம் தட்டி கேட்கல. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசை வாங்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ வேலை பாக்குற கம்பெனியோட ஓனர் இங்க கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு எதிரி இருந்தாலும் அவரு இதே கம்பெனில தானே வேலை பார்த்தாரு, அவரு கூட வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமா நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோயின் ருக்கு கிட்ட போயிட்டு நல்லா விசாரிக்கிறாரு, என்னமா எப்படிமா இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு, இந்த குழந்தைய வச்சுட்டு நீ எப்படிமா சமாளிக்கிறான், உன் வீட்டுக்கார என்கிட்ட தான் வேலை பாக்குறான், ஆனா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம சம்பாதிக்கிறான் குடிக்கிறானா, அவன் உண்டாம வேலை உண்டு இருக்கான், நீ எப்படிமா குடும்பத்தை பாத்துக்கிற, நான் உன்னை சொல்லட்டுமா, நீ பேசாம என் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி ருக்கு கிட்ட சொல்றாங்க. ஆனா அதுக்கு ருக்கோட வீட்டுக்காரர் இருக்காரு இல்லையா ஹீரோ, அவரு அனுப்ப மாட்டாரான் வேலைக்கெல்லாம். அந்த விஷயத்துல நம்ம
நம்ம ஓனர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ருக்கு இந்த ஆளு சாதாரண ஆள், நம்ம ருக்குவை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ருக்கு மேல இருக்கிற ஆசையில தான் தன் கம்பெனிக்கு வேலைக்கு கூப்பிடுறாங்க. ஆனா ருக்கு இதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த ஆளு பேசுற பேச்சிலே தெரிஞ்சு போச்சு இவன் எப்படிப்பட்டவன். இந்த ஆண்ட கம்பெனியாக காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. ஹீரோவும் சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதே சமயத்துல நம்ம ஓனர் அங்க வந்திருக்காரு. நம்ம ஹீரோ நல்ல வேலை பார்க்கற ஆளாம், அதனால நம்பிக்கையான ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவை நைட்டு வீட்டுக்கு கூட்டிருந்தாங்க இல்லையா அந்த கள்ளக்காதலி, அவங்களதான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா சரக்கடிச்சுட்டு இருக்காங்க. இந்தாண்ட அந்த பொண்ணு நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அம்மாக்கு தெரிஞ்சிச்சு, இங்க பாரு மேக்கப் எல்லாம் பண்ணாலும் அவன் செய்ய மாட்டான், அவனுக்குன்னு ஒரு ரூட் இருக்குது, என்கிட்ட வேணா அவனுக்கு ஐடியா தரேன், அவனை எப்படியாவது வலையில சிக்க வச்சிரு, அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டை போட்டு நாம சந்தோஷமா இருக்கலாம் சொல்லி இந்த கிளவி ஐடியா கொடுத்துட்டு. பொண்ணு பண்றது தப்பு, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா, இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லணும். ஆனா கிளவி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த ஆண்ட முதலாளிக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு அரசியல்வாதி வந்து இங்க வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் சம்பளத்தை ஏத்தி கொடுக்கணும், இல்லன்னா நான் ஸ்ட்ரைக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணுவாராம் அதான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கிருந்து இவங்களுக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வேலை மட்டும் வாங்குறது இல்லைங்க இந்த முதலாளி, அப்பப்ப அடிதடியே அதுக்கும் ஆள நம்ம ஹீரோவா வச்சிருக்கிறாரு அல்ல கையா. ஆனா இப்போ இவனும் நமக்கு தேவைதான் அனுசரிச்சு போவோம் சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்புறாரு. போகும்போது குடிச்சிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு முதலாளி. ஆனா இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்டா அப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிற, உனக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கா, அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அதை பத்திலாம் எனக்கு அவசியம் இல்லை முதலாளி, அதுங்க பட்னி கிடந்தா எப்படி போனா எனக்கு என்ன, அவனா வரும்போது நகையா கொண்டு வந்தா சந்தோஷமா வச்சு நான் பாத்துக்கிறதுக்கு, அவ மட்டும் கொஞ்சம் நகை எடுத்துட்டு வந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம முதலாளி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க மனுஷன். அடுத்து இந்தாண்ட வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டுல பசங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போட்டுக்கிறதுக்கு சரியான டிரெஸ் கூட கிடையாது, கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருக்காங்க. பசங்க இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்காரர் வருவாரும் சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல காமிக்கிறாங்க, அவங்க வீட்டுல இருந்தாங்க இல்லையா அதை நினைச்சு பாக்குறாங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணும் ரொம்ப மகாராணி மாதிரி வளர்ந்துருக்காங்க வீட்டுல. அப்பதாங்க நம்ம ஆளு அங்க கார் டிரைவரா வேலை பார்த்திருக்கான். அப்போ அவங்க அப்பா ஏதோ ஒரு மாப்பிள்ள பாத்துருக்காங்களா. நம்ம ஹீரோயின் செவ்வாய் தோசம் இருக்கு, அதனால மாப்பிள்ள சரியா கிடைக்கல. ஆனா இப்போ ஒரு மாப்பிள்ள தேடி கண்டுபிடிச்சிருக்காரு, கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ரெண்டு பேரு தனிமையில பேசும்போது நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிதான் இந்த ஊருக்கு பெத்த அப்பா அம்மா எல்லாத்தையும் தள்ளிட்டு இங்க வந்திருக்காங்க. வந்த கொஞ்ச நாள்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்காங்க, அதுவும் இந்த தென்னங்கீத்து போட்ட வீட்டை தான் எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் வீட்டுல சமைக்கிறதுக்கு பாத்திரம் பண்ற எதுவும் இல்ல, நீ கொஞ்சம் நகை எடுத்துட்டு வந்திருப்பில அதை கூட முதல்ல நம்ம அதை அடகு வச்சிரும், அப்புறம் நான் ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் மீட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நான் எதுவும் எடுத்துட்டு வரலங்க, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தா சொல்றாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கர வெறி, அங்கேயே பேகைக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க, அதனால வந்து நம்ம ஹீரோ இப்படி மாறிட்டாரு, குடிக்க அடிமை ஆயிட்டாரு. அதை நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, சாப்பாடு இருந்த சாப்பாட்டை புருஷனுக்கு போட்டுட்டு தான் பட்னியா படுத்துங்கிறாங்க நம்ம ஹீரோயின். காதலிச்ச பாவத்துக்காக என்னத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்க பாருங்க நம்ம ஹீரோயின். இப்ப அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி என் புருஷன் பண்றதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வழக்கமா அந்த பேசிட்டு இருப்பாங்களே சாந்தியாக்க அந்த வட்டிக்கு ஒரு பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு சரியான சாப்பாடு கூட போட முடியலங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க, அங்க குழந்தைக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம குழந்தைகளை நினைச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கள்ளக்காதியில வந்து நம்ம ஹீரோக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இது நம்ம ஹீரோக்கு பிடிச்சு போகுது. அடுத்த நாள் நைட்டு வீட்டுக்கு போகாம நேரம் அந்த பொண்ணை தேடி போறாரு. அங்க போயிட்டு நல்லா மீன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பணத்தையும் அங்க கொடுத்துட்டு போறாரு. சம்பாதிக்கிற பணத்துல எல்லாமே அங்கேயே கொடுத்துட்டு போறாங்க. இந்த ஆண்ட நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணி பாத்துறாங்க, வீட்டுக்காரரு வர மாதிரி தெரியல, அதனால மேல கட்டில அப்படியே படுத்து தூங்குறாங்க. நம்ம வீட்டுக்காரன் இப்ப வரான், பொண்டாட்டி கட்டில இருக்கிறத பாத்துட்டு எழுப்பாம அவ கூட கொஞ்சம் போயிட்டு ரொமான்ஸ் எல்லாம் இருக்கலாம்னு முடிவு பண்றாரு. நம்ம ஹீரோயின் திட்டுறாங்க எட்டைய போன, ஆனா ஹீரோயினுக்கு குடிக்காம வந்திருக்காரு. ஆனா இவர் பண்ண வேலை நம்ம ஹீரோயினுக்கு தெரியல, அதனால நம்ம வீட்டுக்காரன் கொஞ்சம் திருத்திட்டான் போலன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒன்னா இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஏஞ்ச உடனே நம்ம வீட்டுக்காரதான் கொஞ்சம் திருத்தி இருக்காரு போல அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுல எதுவுமே இல்லங்க, அரிசி கூட தீர்ந்து போச்சு, ஏதோ இருந்த கொஞ்சம் அரிசி நம்ம சாந்தியா கடை தான் கடனா வாங்கிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. கொஞ்சம் பணம் இருந்தா கொடுங்கன்றாங்க. நம்ம ஹீரோ, என்கிட்ட எது பணம், என்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் என்கிட்ட நீ கேட்க கூடாது, நீ சாப்பாடு சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பாடு எல்லாம் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர வெறி, இந்த குழந்தை எல்லாம் உனக்கு தானே பிறந்துச்சு, நீ தானே அப்ப, அப்ப அதுங்களுக்கு நீ தானே எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்த பாக்கெட்ல இருந்த ஒரு 3 ரூபாய் சில்லற காசு தூக்கி மூஞ்சல் அடிச்சுட்டு போறாங்க மனுஷன். இதெல்லாம் ஒரு 80 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. இப்ப அந்த காசு அங்க இருக்கிற குழந்தை எடுத்து கொடுக்குது. அதை எடுத்துக்கிட்டு ரேஷன் கடையில வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வேலை பார்க்கற கம்பெனில வயசான ஒரு பாட்டியும் வேலை பார்த்துட்டு இருக்கும். அந்த பாட்டி உன் புருஷன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காமான்னு சொல்லி அந்த விஷயத்த நம்ம ருக்கு கிட்ட போட்டு கொடுத்துருதுங்க கிளவி. இப்ப நம்ம
ஹீரோயினுக்கு பயங்கர வெறி. புருஷன் வீட்டுக்கு வந்தோடனே, ஏயா உனக்கு பிள்ளைங்களுக்கு எனக்கோ சரி சாப்பாட்டுக்கோ வீட்டு செலவுக்கு எது காசு கொடுக்க முடியாது, ஆனா சம்பாதிக்கிறதுல வேற எங்கேயோ கொடுத்துக்கிட்டு இருக்கல, நான் இருக்கும் போதே உனக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அடிக்கிறாரு, அங்க இருக்கிற விளக்க தட்டி விட்டு அது நம்ம ஹீரோயின் மேல பிடிச்சிக்குதுங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம பொண்டாட்டிய நல்லா அடிச்சு புட்டு இந்த ஆண்ட கள்ளக்காதலி வீட்டுக்கு வர்றாரு. சாப்பிட்டுட்டு ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கிறத பாத்துட்டு நைட்டு அங்கேயே தூங்குறாரு. அடுத்த நாள் ஏஞ்சு பாக்குறாங்க, நம்ம ஹீரோ வேலை பாக்குற கம்பெனியில ஒரு கழிவு வேலை பார்த்தது இல்லையா, நம்ம ஹீரோயின் கிட்ட கூட போட்டு கொடுத்து பாருங்க. அந்த கழிவு திரும்ப, ஓ சார் நைட் இங்கதான் தூங்கிருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகுது. இதை பார்த்த கள்ளக்காதலிக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினுக்கு பெருசா அடிபடல, காலில் கொஞ்சம் லேசா அடிபட்டுருச்சு. நம்ம பொண்ணு இருக்காங்கல்ல பெரிய பொண்ணு, அவங்க தான் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறாங்க. அம்மாவும் நீ படிக்கணுமா வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பொண்ணை கூட்டிட்டு போலாம் சொல்லி டீச்சர் வராங்க. டீச்சர் வழக்கம் போல நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க, அப்போ உங்க பொண்ணு ரொம்ப நல்லா படிக்குது, அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் மட்டும் கிடைச்சா ஒரு ரெண்டு வருஷம் படிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, அவ யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீச்சர் அம்மா சொல்லிட்டு போறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப வீட்டுல அந்த பெரிய பொண்ணு ஸ்கூலுக்கு போறது, அதுக்கு சாப்பாடு கூட கொடுக்கறதுக்கு வீட்டுல எதுவுமே இல்லை. அதே சமயத்துல ரெண்டாவது சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு பசிக்குதுன்னு சொல்லுது, கொஞ்சோண்டு சாப்பாடு தான் இருக்கு. அது பெரிய பொண்ணு எனக்கு வேண்டாமா தங்கச்சி குடும்பம் சொல்லிட்டு அது ஸ்கூலுக்கு போகுதுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சு போகுதுங்க. இந்தாண்ட நம்ம வீட்டுக்காரனை காமிக்கிறாங்க, அவன் நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு முட்டைங்கிட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஜாலியா இருக்காங்க. இந்தாண்ட அந்த குழந்தை இல்லாதவங்க கோயில் குளத்திலாம் போயிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க, குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி. இங்க நம்ம கள்ளக்காதலியும் நம்ம ஹீரோவும் தனியா பேசிக்கிறாங்க, எத்தனை நாள் இப்படியே நம்ம வாழ்றது, உனக்கும் உன் வாழ்க்கை சரியில்லை, அவளுக்கு உன் மேல வெறுப்பு வந்துருச்சு, நீ சரியில்லைன்றதால இந்த ஊர்லயே நான் உன்ன வச்சிருக்கிறதா சொல்லி அப்படி இப்படின்னு என்ன தப்பா பேசுறாங்க. அதனால நாம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போயிடுவோம், கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோ வேலை பார்க்கற முதலாளிகிட்ட வந்து பணம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, சம்பளத்துல கழிச்சுக்கலாம் சொல்ற. ஆனா நம்ம முதலாளியோ, இதனால் வரைக்கும் நீ என்கிட்ட ஏகப்பட்ட பணம் வாங்கியிருக்க, கூட்டி கழிச்சு பார்த்தா நீ தான் எனக்கு தர மாதிரி இருக்கு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்ன்றாரு. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து முதலாளியை முறைச்சிக்கிட்டு கிளம்பி போறாரு. தான் கள்ளக்காதலி சொன்ன மாதிரியே அவளை கூட்டிகிட்டு ஊரை விட்டு போலான்னு முடிவு பண்றாரு. பொட்டி படிக்கலாம் எடுத்து அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கும்போது நம்ம பொண்ணு இருக்காங்கல்ல பெரிய பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வரும்போது அப்பா அந்த பக்கம் போறதா பாக்குறாங்க. அதான் நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, திரும்பி திரும்பி பாக்குறாங்க, பொண்ணும் திரும்பி திரும்பி பாக்குது. அந்த பொண்ணோட மனசுல எவ்வளவு வலி இருக்கும் வேதனை, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி அப்பா அவங்க கம்பெனியில வேலை பாக்குற ஒரு அக்காவோட போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பாட்டி சொன்னது உண்மையா போச்சு, எல்லாமே தெரிஞ்சு போச்சு, ரொம்ப வருத்தப்படுறாங்க. இனிமே இந்த பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்ததுங்கறத ஒவ்வொரு நாளும் யோசிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வட்டி கூடுறவரு அவங்க பொண்டாட்டியும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு பெரிய எடுத்து பொண்ணா இருந்தாலும் இந்த கார்த்திகேயனை நம்பி எப்படிதான் வந்துச்சோ தெரியல, அவன் குடிகார பையன் இப்ப கிளம்பிட்டான் பாத்தியா, இனிமே அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வீட்டுல சமைக்கிறதுக்கு சரியான சாப்பாடு இல்ல, ஆனா பெரிய பொண்ணு மட்டும் வழக்கம் போல ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வேலை பார்த்த கம்பெனி முதலாளி இருக்காரு இல்லையா, அவரு நம்ம வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் தனியா இருக்கிறத பாத்துட்டு, உன் புருஷன் ஒன்ன மட்டும் ஏமாத்திட்டு போலமா, என்ன ஏமாத்திட்டு போயிட்டான், போகும்போது என்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டான், ஆனா அதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, நான் உனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தப்பா பேசுறாருங்க. அது மட்டும் இல்லாம நீ இப்படி கஷ்டப்பட வேணும் அவசியமே கிடையாது, என் கம்பெனிக்கு வேலைக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து இங்க இருக்கிறது வாடகை வீடு இல்லையா, வாடகை கேட்டு வாடகை ஓனர் வர, உன் புருஷன் இருக்கும் போது நான் வாடகை கேட்டா என்ன அடிப்பான், அதுக்கு பயந்துகிட்டு நான் உங்கள்கிட்ட வாடகை கேட்கல, இப்ப அவன் போயிட்டா இப்ப நீ தான் இருக்கிற, ஆனா நீ எனக்கு வாடகை கொடுத்துதான் ஆகணும், இல்லனா வீட்டை காலி பண்ணிக்க, உன் ரெண்டு பொண்ணுகளையும் கூட்டிட்டு நீ எங்கேயும் போக முடியாது, அதனால நான் உனக்கு ஒரு வழி சொல்லட்டுமா, நான் ஒண்ணு அவ்வளவு கல் நெஞ்சக்காரன் கிடையாது, வாடகைய பணமா கொடுக்கணும்ன்றது எந்த அவசியமும் கிடையாது, உன்னைய கூட எனக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தப்பான பேச்சு பேசுறான். அதனால நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர காண்டு, அவனை அடிக்கிறதுக்கு போறாங்க. அவனை அங்கிருந்து துரத்தி விடுறாங்க, உன் வாடகை பணம் வீட்டை தேடி மாசம் வரும், ஆனா நீ என் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி துரத்தி விடுறாங்க. நம்ம ருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால வேலைக்கு அந்த கை தயாரக முதலாளி கிட்டே போறாங்க. அப்போ அவரு திரும்ப வழக்கம் போல தான் பேசுறாங்க, எனக்கு உன் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு, நான் உனக்கு பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ருக்கு மசியல, ஆனாலும் முதலாளி இவளுக்கு இங்கே ஒரு வேலையை பட்டு கொடு, என்னைக்காரனாவ என்கிட்ட வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அல்ல கைக்காரங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ருக்கு கொஞ்சம் ஈஸியான வேலையா போட்டு கொடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம முதலாளியும் சொல்லிடுறாரு. அதனால கொஞ்சம் இருக்கிறதுல ஈஸியான வேலையா போட்டு கொடுக்குறாங்க. அதே சமயத்துல அந்த ஓடி போன பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்க அம்மா இதே கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பயங்கரமா திட்டுறாங்க, உன் புருஷன் தான் என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான், இன்னைக்கு எனக்கு ஒரு தண்ணி கொடுக்கறது கூட ஆளு கிடையாது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கிளவி நாசுக்கா அப்படியே திட்டிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் வேலை பாக்குறாங்க, குழந்தைய நம்ம சாந்தி அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுலதான் விட்டுட்டு போறாங்க, பெரிய பொண்ணு ஸ்கூல் போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம முதலாளி திரும்ப திரும்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வலுக்கட்டாயமா, நீ என் கூட கொஞ்சம் இரு, உன் மேல எனக்கு ரொம்ப ஆசை, தயவு செஞ்சு புரிச்சுக்க, நீ இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேணாம், நான் உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட அதுக்கு இடம் கொடுக்கல, அங்கிருந்து போறாங்க. போகும்போது மயக்கம் போட்டு விடுறாங்க. அங்க இருக்கிற வயசானவங்க எல்லாம் பாத்துட்டு கையெல்லாம் பிடிச்சி பாக்குறாங்க, செக் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இப்ப மாசமா இருக்காங்க, பிரெக்னன்ட். ஓடி போன வீட்டுக்காரன் சும்மா போல நம்ம ஹீரோயின் வயித்துல குழந்தைய கொடுத்துட்டு போயிருக்கான்.
இருக்கான். இந்த விஷயம் நம்ம முதலாளிக்கு தெரியுது, அடுத்து நம்ம சாந்தியாக்காக தெரியுது. ஏற்கனவே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுற, மூணாவதா இந்த குழந்தையும் பொண்ணா பிறந்ததுன்னா வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடும், தயவு செஞ்சு இந்த குழந்தை வேணாம் அப்படிங்கிற மாதிரி ருக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ருக்குக்கு இந்த குழந்தை ஆம்பளை குழந்தையா இருக்கும், இது பிறந்த நாளைக்கு என்னோட பிரச்சனை எல்லாம் தீக்கும், நான் இதை வளர்க்கதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ட்டு உன் விருப்பம் சொல்லி விடுறேன். அடுத்து நம்ம முதலாளி அடுத்த நாள் வேலைக்கு வர நம்ம ருக்கு கிட்ட, இந்த குழந்தை அவன் தானே கொடுத்துட்டு போனா, அவனே இல்லைன்னா அப்ப குழந்தை மட்டும் எதுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்க, நான் சொல்றதை கேளு, ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எனக்கு கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொடு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப இந்த நாய் சொல்லி விட்டு தெரியுது. எதுக்குமே மசியாதால நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப கடுமையான வேலைலாம் நம்ம முதலாளி வாங்குறாரு. ஏன்னா இவன் என் வழிக்கு வரல, இவளை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுமோ பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி தான் அல்லகை கிட்ட சொல்லியாச்சு. டார்ச்சர் பண்றாங்க, அதே சமயத்துல நம்ம ஹீரோயினுக்கு நல்லபடியா குழந்தையும் பிறகு பையனா பிறந்துடுறாங்க, ஒரே சந்தோஷம். ருக்குக்கு தேவையான செலவை எல்லாத்தையுமே அந்த வட்டிக்கு விடுற தனபாலும் அந்த அக்கா சாந்தி அக்காவும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப முதலாளி வேலை பாக்குற கம்பெனியில ஃபாரின்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இங்க இருக்கிற கயிறெல்லாம் அங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக, அதுக்காக விசிட் பண்ணலாம் சொல்லி வெள்ளக்காரங்க இங்க வந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்க இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம் நம்ம சொட்டைக்கு ஒண்ணும் புரியல, மண்டையில மேலையும் ஒண்ணும் இல்ல உள்ளயும் ஒண்ணும் இல்ல, தக்கா புக்கானு முழிக்கிறான். நம்ம ஹீரோயின் நல்லா படிச்சிருக்காங்களே, வசதியான வீட்டு பொண்ணு தானே, இங்கிலீஷ் சும்மா பிச்சு உதறாங்க, இந்த கயிறெல்லாம் எப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை பார்த்து நம்ம சொட்டைக்கு முதலாளிக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு, என்னையா இப்ப இப்படி பேசுறா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஸ்கூல காமிக்கிறாங்க, பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சு முதல் மார்க்ல ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ரேங்கா வந்திருக்காங்க, அதனால ஸ்கூல்ல அவார்டு கொடுக்குறாங்க, காலேஜ்ஷிப் எல்லாம் தராங்க. நம்ம ஹீரோயின் பையன் இருக்கான் இல்லையா, இப்ப பிறந்த பையன், அவனை நம்ம சாந்தி அக்கா வீட்டுலதான் வச்சு வளர்த்திருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு பையனை கூட்டிட்டு போவாங்க. இப்ப பையனை கூட்டிட்டு வரும்போது நம்ம பொண்ணு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததை அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசையா ஓடி வருவாங்க. அப்ப ஓடி வரும்போது ஒரு காரு நம்ம பொண்ணு அடிச்சிருதுங்க, அடிப்பட்டதால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க சீரியஸ் கண்டிஷன் இருந்தால பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க, அங்கேயும் சேர்த்துறாங்க. அங்க சேர்த்தாக்கா 2000 ரூபாய் கொடுத்தாதான் ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் அப்பாக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் போன் பண்றாங்க, ஆனா அம்மாவால இப்ப உடம்பு முடியாம நிலைமையில இருக்கிறாங்க. அப்பா கிட்ட போன் பண்ணி என்ன மாதிரி என் குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு 2000 ரூபாய் பணம் தேவைப்படுதுப்பா கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே கேக்குறாங்க. 2000 ரூபாய்ங்கிறது 80 காலகட்டங்கள்ல ரொம்பவே பெரிய காசு இல்லையா, ஆனா அந்த மனுஷன் எதுவுமே பேசாம அழுதுகிட்டே போன அப்படியே வச்சிடறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் இங்க முதலாளிய தேடிட்டு வராங்க, அழுதுகிட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி நம்ம முதலாளி கேக்கும்போது இந்த மாதிரி என் பொண்ணுக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னா, எல்லாம் கேள்விப்பட்டேன், இப்ப உனக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது, எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, என் சம்பளத்துல புடிச்சுக்கங்க, இல்ல அப்படின்னா வாழ்நாள் முழுக்க உங்க கம்பெனிலே நான் வேலை பாக்குறேன், தயவு செஞ்சு என் பொண்ணோட உசுறு உங்க கையில தான் இருக்கு, தயவு செஞ்சு காப்பாத்துங்க, எனக்கு பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா முதலாளி என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, திரும்ப நம்ம ருக்கு என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என் குழந்தைய மட்டும் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த சொட்ட தலையா இருக்கான் பாருங்க, மூணு பிள்ளைய பெத்துட்டா இனிமே ஒன்ன வச்சு நான் என்ன பண்ண போறேன், உன் மேல இருந்த ஆசையே எனக்கு போச்சு, ஒரு பிள்ளை உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, கிளம்பு வஸ்டிங்கிறது அவனு துரத்தி விட்டுறான். வேற வழி தெரியாம ருக்கு இப்ப சாந்தி அக்காவும் அந்த தனபாலன் வட்டி கூடுவார் இல்லையா அவங்க கிட்ட வராங்க. அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தான் சொல்லிட்டு, எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, வட்டி எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே அவ்வளவு பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் அந்த தனபாலனுக்கு மனசு எதை கேட்கல, 2000 ரூபாய் பணத்தை எடுத்து வந்து நம்ம ஹீரோயின் கையில கொடுக்குறேன். ஆனா பொண்டாட்டிக்காரி இப்ப தடுக்கிறான், தடுத்துட்டு இவ்வளவு பணத்தை என்னைக்கும் உன்னால திருப்பி கொடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இந்த பணத்தை நீ எனக்கு திருப்பியும் தர வேண்டாம், வட்டியும் தர வேணாம், அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒன்னு கொடுக்கணும், உன்கிட்ட இருக்கிற அந்த குழந்தைய என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப கடைசியா நம்ம ஹீரோயினுக்கு பிறந்த பையனை இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட குழந்தை இல்லாதல எனக்கு கொடுத்துரு, அவனை நான் ராஜா மாதிரி வச்சு பாத்துக்கிறேன், அவனுக்கு எந்த குறையும் இருக்காது, நீ இந்த மூணு குழந்தைங்களையும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், உன் நிலைமையும் புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் குழந்தைய காப்பாத்துறதுக்கு வர வழி தெரியாம அவங்க சொன்ன மாதிரி 2000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போறாங்க. கொடுக்கும் போது இன்னொரு கண்டிஷன், இனிமே நீ எப்பவும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அம்மாங்கிற உறவு கொண்டாடிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம ருக்கும் பயங்கரமா அழுதுகிட்டு முதல்ல அந்த குழந்தைய காப்பாத்து சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, பணத்தை கட்டுறாங்க. ஆனா இப்ப எடுத்துட்டு வந்த என்னமா பிரயோஜனம், உன் குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொன்னவனே நம்ம ருக்கு பயங்கரமா கதறி அழுகிறாங்க. எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த பணத்தெல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே ஒரு பெஞ்சில் போயிட்டு உக்காடுறேன். அங்க இருக்கிற ஒரு வாட்ச்மேனு கீழே கடந்த பணத்தெல்லாம் பொறுக்கிட்டு போய் அந்த ரெண்டாவது சின்ன பொண்ணு கையில கொடுக்குறாங்க. அடுத்து டாக்டரை காமிக்கிறாங்க, இந்த குழந்தையை இவங்களால எடுத்துட்டு போய் எந்த இறுதி சடங்கு செய்ய முடியாது, அதனால இங்கே மெடிக்கலுக்காக பசங்க படிக்கிறதுக்காக குழந்தைய யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக அவங்களுக்கு பணத்தையும் கொடுக்கலாம்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுக்காக கையெழுத்து வாங்கிட்டு திரும்பவும் அவங்க கையில கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த ரெண்டாவது பொன் குழந்தையும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்க கொடுக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருப்பான், அந்த பணத்தை கொடுத்ததெல்லாம் பாத்துட்டு இருந்தான். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்டயும் அந்த குழந்தைகிட்ட போய் அந்த பணத்தை அவன் புடிங்கிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இந்த சமூகத்துல எப்படி வாழ போறாங்கன்னே தெரியாம இருக்காங்க. அப்படியே அந்த படத்தோட கதையையும் முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.